விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. அதிகார திமுற பணக்கார பவர பழம் போச்சே. இதுக்குதான் சாப்பிடும் போது பாட்டெல்லாம் பாடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு. என்ன இருந்தாலும் அத்தையும் பொண்டாட்டியும் வீட்டில் இல்லைனாலே அது ஒரு தனி சுகம். இது அல்லவா சுதந்திரம். மாமா சார், நீங்க எங்க இந்த பக்கம் வாப்பா பிரபா? ஆமா, அம்மாவுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? என்ன எப்படி பாக்குறீங்க? வாங்க உள்ள வாங்க. அட உள்ள வந்து உட்காருங்க. அட கூச்சப்படாம வாங்க மாமா சார். இன்ஸ்பெக்டர் நீங்க எல்லாம் இங்கே இருங்க. ஓகே சார். மாமா சார் உட்காருங்க. பிரபா உட்காரு. வீட்டில் யாரும் இல்லை மாமா சார், இல்லாட்டி டீ காஃபி போட்டு தர சொல்லியிருப்பேன். இருக்கிறது பழம் மிக்சர், அது எனக்கே பத்தாது. பரவாயில்ல ஜம்பு, டீ காஃபி எல்லாம் போற வழியில பார்த்துக்கலாம். போற வழியா? புரியலையே மாமா சார். கண்ணை கொலைக்கேசு விஷயமா உன்னை விசாரிக்கணும். நீயே வந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி வசதி? என்னது கண்ணன் கொலையா? அத பத்தி தான் எனக்கு தெரியாது. நீ ஏற்கனவே சொல்லிட்டல மாமா சார், திருப்பி என்கிட்ட வந்து விசாரிக்கிறீங்க. காசிய வாங்கிட்டு போட்டு கொடுத்துருன்னு பயந்துட்டியா? நிஜமாவே உன்னை நம்பலாமா? காட்டி கொடுத்துற மாட்டி. என்னன்னு நீ பேசுற? இது வரைக்கும் எத்தனை விஷயத்துல உன் கூட நின்று இருக்கேன். எதையாவது யாருக்கிட்டயாவது மூச்சு விட்டுருப்பனா? நீ கவலைப்படாத, நீ ஒழுங்கா நடந்துகிட்டினா கண்ண விஷயம் என் கழுத்தறுத்தாலும் வெளியே வராது. கண்ண விஷயத்தை காட்டி கொடுக்க மாட்டேன்னு நந்தினி கிட்ட சொன்னியே, அந்த கண்ணை யாரு? அது சும்மா தமாஷுக்கு பேசுது மாமா சார. அத போய் நம்ம கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அத நினைச்சதா எனக்கு சிரிப்பா வருது. நந்தினி வாய்ஸ்ல பேசினதே எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுதான். ஜம்பு, எல்லாம் எனக்கு தெரியும். வந்து வண்டியில ஏறு. மாப்பிள்ள மாதிரி கூட்டிட்டு போய் விசாரிச்சுட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுறேன். ஐயோ மாமா சார், அந்த ஏன் வாய்ஸே இல்ல. வேற யாரையும் பேச வச்சு என்ன ஏமாத்த பாக்குறீங்க? நான் வரவே மாட்டேன் மாமா. நான் தான் அப்பயே சொன்னேன் மாமா, இவன் அவ்வளவு சீக்கிரம் வாய திறக்கவும் மாட்டான், வண்டிலையும் ஏற மாட்டான்னு. பாத்தீங்களா? ஆமா பிரபா, நீ சொல்றது கரெக்ட் தான். சரி, நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதுதான். இன்ஸ்பெக்டர் சார், இவனை தூக்கி போய் வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். சொல்லுங்க. நீங்க
அம்மாவோட மருமகனை போலீஸ் பிடிச்சு போறோம். யார்ட்டயாவது ஈஸ்வரி அம்மா நம்பர் இருந்தா ஃபோன் பண்ணுங்கம்மா. இதோ இருக்குங்க, நான் ஃபோன் பண்றேன் இருங்க. பிரியாணி நல்லா இருந்துச்சுல, எனக்கும் பிடிச்சிருக்கு. ஹலோ அக்கா, நான் பவானி பேசுறேன்க்கா. உன் மாப்பிளைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்கக்கா. பவானி, நீ என்ன சொல்ற? நீ நல்லா பாத்தியா? அது ஏன் மாப்பிளையா? என்னாச்சு? நான் நல்லா பார்த்தேன்க்கா, அந்த ரத்தனம் தாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாரு. நாங்க என்னக்கா பண்ண முடியும்? எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, அதான் பேசாம நின்னுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரி பவானி, ரொம்ப தேங்க்ஸ். நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன். கடவுளே, ஐயோ, என்ன ஈஸ்வரியம்மா, என்னாச்சு, ஏன் இவ்வளவு பதட்டம்? சார், என் மாப்பிள்ள ஜம்பு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா சார்? ரத்தனம் தான் வந்து கூட்டிட்டு போயிருக்கான் சார். என்னாச்சோ தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஐயோ ஐயோ, என்னமா சொல்ற? அந்த ஆளுக்கு வேற எதுவுமே தெரியாது, அவரை எதுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணனும்? ஐயோ, சரி நீ வா, முதல்ல ஜித்துவா ஆபீஸ் போ, அவரை போட்டு அடிச்சுட்டு போறாங்க. ஐயோ சார், என்ன சார் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், நீங்க கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே சார். போலீஸ் வராது பிடிக்காதுன்னு என்னென்னமோ சொன்னீங்களே, இப்ப என்ன நடக்குது சார்? சார் எப்படியாவது காப்பாத்துங்க சார், அவர் அப்பாவி சார். எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, முதல்ல போய் ஜம்புவை பாருங்க. நான் லாயர்கிட்ட பேசி பெயில் எடுக்க ஏற்பாடு பண்றேன். எதுவும் ஆகாது, நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. சீக்கிரம் போங்க, நீ போமா. சாரி சார், இப்படி பாதையில விட்டுட்டு போறேன், தப்பா நினைக்காதீங்க. முதல்ல நீ போய் ஜம்புவை பாரு. சரி சார். அம்மா காசு கொடு, டிப்ஸ் கொண்ட காசுல அடி அடி பாவி. இந்தா இந்தாங்க சார். சார் வர சார். அம்மா சாரிம்மா, உங்களை நல்லா கவனிக்க முடியல. பிரச்சனை இல்ல, முதல்ல ஜம்புவை போய் பாருங்க, போங்க. மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. அந்த ரத்னமும் பிரபாவும் சொன்ன மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு அந்த ஜோசிய சொன்னது நடந்துருமோன்னு ஒரே கை கால நடுங்க ஆரம்பிக்குது மாமா. பயப்படாத நந்தினி, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் அசால்ட்டா இருக்கிற நேரத்துல அந்த ரத்னம் ஆடி பாக்கறான்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இத பாரு, வா முதல்ல நம்ம ஆபீஸ் போலாம். வா வா. நடராஜ் ஏரியா எங்க ஓனர் தான் சொல்லுங்க சார். என்ன வேணும்? எங்க இருக்காங்க ஓனர், உள்ள இருக்கானா இல்ல ஓடி ஒளிஞ்சிட்டானா? சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க, அவர் ஆபீஸ்ல தான் இருக்காரு, அவர் ஏன் ஓடி ஒளியணும்? அப்படியா, அவ்வளவு நேர்மையானவர் அவரு, அப்பாவுக்கு மரியாதை கொடுத்துற வேண்டியதுதான். ஏயா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த டிரைவர் கூட்டிட்டு வாங்க. சார் என்ன விஷயம் சொல்லுங்க சார். சார் ஓ இறங்க சார், இறங்க வா. ஹலோ, இங்க வாங்க. நடராஜ் ரூம் இது, அங்க இருக்கு சார். எக்ஸ்கியூஸ் மீ, வாங்க. நீங்க தான் மிஸ்டர் நடராஜா? ஓ ஆமா சார். இவனை யாரும் தெரியுதா சார்? தெரியும் சார், எங்க கம்பெனி டிரைவர் தான் சார். என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா? அண்ணா முருகண்ணா, என்ன சார் விவகாரமா பேசுறீங்க? ஏலக்காய் மூட்டையில என்ன இருக்கும்? ஏலக்காய் தானே இருக்கும். அப்பா அதுக்குள்ள கஞ்சா இருந்தது உனக்கு தெரியாது. சார் சார், நீங்க பார்த்து பேசுங்க சார். எங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் எதுவும் இல்லை சார். நாங்க நேர்மையா தொழில் பண்ணிட்டு இருக்கோம் சார். யோ, டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த முதல் நாளே இந்த மாதிரி ஒரு கேஸ் கிடைச்சிருச்சு. நானே எரிச்சல் இருக்கேன். பெரிய யோகிய மாதிரி பேசுற, உன் டிரைவர் எல்லாம் சொல்லிட்டாயா சார்? அப்படி இருக்க சான்ஸே இல்ல சார். முதல்ல நீங்க அனாவசியமா இங்க வந்து விசாரிக்கிறதே தப்பு சார். சார் எங்க மாமாவும் போலீஸ் தான் சார், ஏசி ரத்னம். இன்னைக்கு தப்பு பண்ற நிறைய பேரு போலீஸ் ஆபீசர், எம்எல்ஏ, மினிஸ்டருக்கு சொந்தக்காரனா தான் இருக்கான், இல்லனா சொந்தக்காரன் சொல்லிட்டு தெரியறான். அதுக்கெல்லாம் நாங்க ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்னா டிபார்ட்மெண்ட்டை மூடிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இத பாருங்க, ஏசி பிசி எல்லாம் மேட்ரே இல்ல. நீ யாருடைய சொந்தக்காரனா வேணா இருந்துட்டு போ,
டெல்லிக்கு போன 5 வண்டியிலையும் கஞ்சா இருந்துச்சு, சீஸ் பண்ணிட்டோம். 4 டிரைவர் ஓடிட்டான், இவன் ஒருத்த மாட்டிக்கிட்டான். என்ன, அவர் பேசிட்டே போறாரு, நீங்களும் பேசாம நிக்கிறீங்க? தம்பி, உங்களை நம்பிதானே நீங்க லோடு ஏத்தி அனுப்பிச்ச லாரியை நாங்க ஓடிக்கிட்டு போறோம். உங்களை நம்பி லோடு ஏத்தினதுக்கு இப்படி ஒரு பாவ செயலை செய்ய வச்சிட்டீங்களே தம்பி. அப்புறம் நீ வேஷம் போடாம உண்மையை சொல்லு. யாரு சொல்லி கடத்தின, யாருக்காக கடத்தின, இதுல யார் யாருக்கெல்லாம் சம்மந்தம் இருக்க, எல்லாத்தையும் நீயே சொல்லு. இல்லைன்னா நான் வேற விதத்துல விசாரிக்க வேண்டியது இருக்கும். சார், சார், அப்படி எல்லாம் இல்ல சார், நாங்க அப்படிப்பட்ட தொழில் பண்றவங்க இல்ல சார். யோ, இப்படிப்பட்ட தொழில் பண்றவன் எவன் ஒத்துக்கிட்டு இருக்கான்? யோ, என்னையா மூஞ்சி பார்த்துட்டு இருக்க? போய் குடோன்ல எல்லாம் செக் பண்ணுங்க. சரிங்க சார். சார், 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 ப்ளீஸ் சார், அப்படிலாம் நடக்க எதுவும் வாய்ப்பே இல்ல சார். சார், உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார். முருகன், என்னண்ணா இது? என்னப்பா அவரை போய் மிரட்டுற? அவரு தான் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாருல. செக் பண்ணி முடியட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. சார், நல்லா செக் பண்ணு. எதுவும் இருக்கா சார்? செக் பண்ணி முதல்ல அப்படி பண்றவர் இல்ல சார். கம்முனு சார், கடவுனை செக் பண்ணதுல அட்டைப்பெட்டிக்குள்ள இவ்வளவு கஞ்சா இருந்தது சார். கடத்தனது போக மிச்சம் இவ்வளவு இருக்கே தம்பி, இது இதுக்கு வேற ஊருக்கு போறதா இல்ல ஓன் யூஸ்க்கா? சார், இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார். ராஜா, என்ன டென்ஷன் பண்ணாத. தேவையில்லாம நான் யாரையும் அடிக்க மாட்டேன், அத செய்ய வைக்காத. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம், கிளம்ப. சார், நான் என் மாமாக்கு ஒரு போன் பண்ணி பேசணும் சார். டேய், அடிச்சு மூஞ்சி கிஞ்சல பேத்துருவேன். யோ, விளங்க மாட்டியா? விளங்க மாட்டேன் சார். சார், நான் என்ன சார் பண்ணா? சார், ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். முதல்ல இத பேக் பண்ணி கொண்டு போய் வண்டியில வைங்க. இவனை எழுந்துட்டு வா, கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வா, போலாம் சார். சீக்கிரம் சீக்கிரம் சார், விடுங்க சார். சார், சார், சொல்றது கேளுங்க சார். சார், போய் அப்படி சார், வா வா வா, யா சார், சார், ப்ளீஸ் சார், போய் பேசிக்கலாம். வா வா வா, அடையா சார். சார், அதெல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். வா சார், ப்ளீஸ் சார், சத்தியமா சொல்ற சார். சார், சரிங்க சார், தெரியாது சார். பூமிகா வா, சீக்கிரம் வா. என்ன இசை, உனக்கு இதுல நம்பிக்கை இருக்கா?
சந்தோஷமா வரவேற்கிற விஷயம் தானே, எதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்ல. அதான் பூமிகா சொன்னப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எடு. மத்த மருமகளங்கள்லாம் வரும்போது நான் ஆரத்தி எடுத்து அழைச்சிட்டு வந்தேன், இப்ப நீ என்ன அழைச்சிட்டு வர? பாவம், எங்க எல்லாரையும் விட உங்களுக்கு இந்த மருமக தான் ரொம்ப ஸ்பெஷல் ஆச்சே. நீங்க பேசுறதெல்லாம் கண்டுக்காதீங்க, வந்து உட்காருங்க. அதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்றதுதான் என்னைக்குமே உங்க காது கொடுத்து கேக்குற பழக்கமே இல்லையே. அண்ணே, அம்மா ஹாஸ்பிடல்ல இருந்தப்ப ஒரு வாட்டி கூட நீங்க ஏட்டி பார்க்கல, இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நீங்க பாட்டுக்கு வம்பு கிழக்குறீங்க. நான் என்ன கடவுளா? நான் வந்து பார்த்தா மட்டும் உங்க அம்மாவுக்கு சரியாயிடுமா? அப்படியெல்லாம் எனக்கு பவர் இருந்தா என் தங்கச்சி ஏன் இப்படி வாழ வெட்டியா இருக்கா? உன் வயித்தறிச்சலுக்கு நீ என்ன வேணாலும் பேசிக்க. என்னதுக்கு வம்பு கிழக்குற? எனக்கு என்னடி வயித்தறிச்சல்? ஒருத்திய கட்டிக்கிட்டு ஒழுங்கா வாழ தெரியாதவன் அவளை ஒதுக்கி வச்சுட்டு இன்னொருத்திய கூட்டிட்டு வந்திருக்கான், இதுல எனக்கு என்னடி வயித்தறிச்சல்? அத்த ஜூஸ் சாப்பிடுங்க. அக்கா, ஏன் இப்படி வம்பு சண்டைக்கு அலையிற? உனக்கு யாரையாவது எதையாவது பிடிக்கலன்னா வாய் மூடிட்டு பேசாமதான் இற. ஆமாண்டி, இந்த வீட்டுல நான் மட்டும்தான் அடங்கா பிடாரி, நீங்க எல்லாம் அப்படியே குத்து விளக்கு. ஒண்ணு தெரியுமா, எந்த பிரச்சனையும் இல்லாம புருஷன் கூட குடும்பம் நடத்துறவன் நான் மட்டும்தான். என் புருஷன் உத்தம, என் பேச்ச மீறவே மாட்டாரு. பூமிகா, அவங்களுக்கு தான் நாக்குக்கு பதிலா தேள் கொடுக்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, உனக்கு தெரியாதா? ஆமாப்பா, எனக்கு நாக்கு தேள் கொடுக்குதான். உங்களுக்கு எல்லாம் நாக்குல தேன் கூடு இருக்கா இல்ல கரும்பு தோட்டம் இருக்கா? அம்மா, ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இப்பதான் உயிர் பொழைச்சு வீட்டுக்கு வந்திருக்கா, அவளை நிம்மதியா இருக்க விடாம நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. மாமா, இவகிட்ட வம்பு எடுக்கணும்னு யாருக்காவது ஆசையா? இவ சும்மா சும்மா வேணும்னே வம்பு எடுத்துட்டு இருந்தா என்ன மாமா பண்ண முடியும்? சரிடி, கோர்ட்லயே உங்களை பிரிச்சு விட்டுட்டாங்க, இந்த வீட்டுல இன்னும் நீ ஒருத்தியா ஒட்டிட்டு இருக்கியே, உன்ன என்ன சொல்றது? ஆமா, அத்தை இருக்க சொன்னாங்க, இருக்க என்ன பண்ண சொல்ற? பூமிகா, அவந்திகாவுக்கு இசைய பிரபா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது பிடிக்கலன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, அதனால எல்லாரும் கொஞ்சம் பேசாம அமைதியா இருங்க. உடம்புக்கு முடியாம இருக்கிறப்ப கூட உபதேசம் மட்டும் தடையே இல்லாம நடக்குது. ஹலோ சார், நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போலீஸ் வந்து நடராஜ் சார் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். என்னது, அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா சார்? நடராஜ் என்ன தப்பு பண்ணா, ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? குடோன்ல செக் பண்ணாங்க சார், அங்க கஞ்சா இருந்தது, அதனால தான் சார் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம லோட் ஏத்திட்டு போன வண்டியில கஞ்சா இருந்தது. கஞ்சாவா? நம்ம குடோன்ல கஞ்சா எப்படி வந்துச்சு சார்? அது எனக்கு தெரியல சார. நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு வந்துருங்க சார், நானும் அங்க வந்துடுறேன். ஆ, இதோ உடனே புறப்பட்டு வரேன். ஓகே சார். உங்க புது மருமகளோட ராசிய பாத்தீங்களா? கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே மாமியாருக்கு கத்தி குத்து, இன்னும் மறுவீடு போகல, அதுக்குள்ள மச்சினர போலீஸ் பிடிச்சாச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இவ இருக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியே போகணும், இல்லைன்னா இன்னும் என்னென்ன நடக்குமோ. ஏமா, உனக்கு அறிவு இருக்கா? இருந்தா இப்படி எல்லாம் பேசுவியா? ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்காம தேவையில்லாம என்னவோ வியாகியான பேசிட்டு இருக்க. தெளிப்பா, நீ வண்டி எடு. சரிப்பா. சரவணா, நீ என் கூட வா, நான் போய் போயிட்டு வந்துறேன். சும்மா பதற மாதிரி எல்லாரும் நடிக்காதீங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஏதோ சதி பண்ணிருக்கீங்க, அதனாலதான் நட்ராஜ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா நானே உன்ன அறிஞ்சிருவேன். கிழிச்ச. அப்பா, அப்ப நம்ம உடனே கிளம்பலாப்பா. வேண்டாம், ஒரு டென்ஷனும் வேண்டாம். தர்மாவா ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான். தர்மாவா? தர்மாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆமாங்க, நம்ம சொத்தை நான் திரும்ப மீட்டு காட்டுறேன்னு சவால் விட்டேன்ல, அதான் ஆட்டத்துல
அவன் முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்கான். பதறாதீங்க, அவன் நம்மள பயமுறுத்தி பாக்குறான். நாம இத நிதானமா தான் ஃபேஸ் பண்ணணும். என்னத்த நிதானமா ஃபேஸ் பண்றது? பேசும்போது யோசனை பண்ணி பேசவேனா? தேவையில்லாம சவால் விட்டியே. இப்ப பார், கேங்க, நீங்க இப்ப நேரா நம்ம வக்கீல போய் பாருங்க. முதல்ல நடராஜ ஜாமீன்ல எடுக்க சொல்லுங்க. சரி சரவணா, வாடா. சரவணா, நீ ரத்னத்துக்கு போன் பண்ணு. என்னங்க, இன்னும் எவ்வளவு நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க? இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம்.